50 ஆண்டுகளுக்கு முன்னே பிளாட்ஃபாரத்தில் கிடந்த நான் இன்று இந்த நிலையில் எப்படி? அஜிஷா நல்லா சூப்பரா பண்ணிருக்காங்க. ஃபேக் ரிவ்யூஸ்னால தான் இப்படி ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். மற்றபடி சூப்பராக இருக்குது படம், ஆசமாக இருக்குது. இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் வராத மாதிரி ஃபைவ் சீன்ஸ் அண்ட் சன் சீன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. அவரோட என்ட்ரி சீனே சூப்பராக தான். சென்டிமெண்ட்டு அம்மா சென்டிமெண்ட் தான், யூஸ்வலாக உள்ள மாதிரி தான். இப்போ நிறைய மோச தலைப்படம் அப்படி தானே இருக்கு. பரவாயில்ல ப்ரோ, ஒரு வாட்டி பார்க்கலாம். ஆனால் அவ்வளோதான், இல்லை அந்த அளவுக்குலாம் இல்லை, பட் நல்லா இருந்தது. இல்லை தலைப்படம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக ஒரு எல்லா விஷயத்துலையும் வந்து அதெல்லாம் ஒரு தத்துவம் மாதிரி சொல்லுவார். மோஸ்ட்டாக அந்த படத்தில் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ்க்கு பசங்களுக்கு வந்து ஒரு ஏற்ற படம் தான், கண்டிப்பாக போய் எல்லாருக்கும் ரீச் ஆகும். அதே மாதிரி h.vinoth பார்த்தீங்கன்னா நல்லா வந்து எடுத்திருந்தாங்க மூவி பொறுத்தளவுக்கு, நல்லா போச்சு. லைக் சொல்கிறாங்க செகண்ட் சீன் வந்து கொஞ்சம் இழுத்துட்டு போகுது, பொறுமையாக போகுது, அந்த மாதிரிலாம் இல்லை. ஸ்டார்டிங்லேருந்தே வந்து கடைசி வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அம்மா சென்டிமெண்ட்டாக இருக்கட்டும், நம்ம சமூகத்துக்கு ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு நல்ல ஒரு கோட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா உனக்கு ஒரு லவ் சீன் தான் இல்லை இந்த கப்பிள் மாதிரி. இப்போது நிறைய மோச தலைப்படம் அப்படி தானே இருக்குது, மோஸ்ட்டாக நல்லாயிருக்கும். மற்றபடி அதில் நெகட்டிவ்ன்ற விஷயம் ஒன்றுமே இல்லை. ஸோ ஒரு சொசைட்டிக்கு போயிட்டு சேர்ற மாதிரியான கருத்தை கொடுத்துருக்காங்க, நல்லதாக இருக்கு. ஒரு நல்ல கமர்ஷியலான ஒரு பெஸ்ட் மூவின்னு சொல்ல முடியும். நல்லா இருந்துச்சு. தலைக்கிட்ட இதுவே அதானே பெஸ்ட்டே, அவர் ரேசர் தான் ஃபுல்லாக. ஸோ டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருந்துச்சு. அவர் வண்டி ஓட்டின சீன் எல்லாமே வந்து ரொம்ப ரசித்து பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. அதுக்கு அப்கமிங்கில் அதே மாதிரி நல்ல படம் பண்ணால் நல்லாயிருக்கும். புரியல சென்டிமெண்ட்டில் அம்மா சீன் தான் அழுதுட்டோம் கடைசியில், அந்த முகவரி சாங்கு எல்லாம் போய் நல்லா முடிச்சிருந்துச்சு. ஃபைவ்க்கு 4.5 வைப்பேன் நான். பெஸ்ட்டான மூவி தான். 5 வந்து படத்தில் லவ் இல்லை அந்த மாதிரி தோணுச்சு, அண்ட் முகவரி சாங் வந்து நடுவில் வச்சிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் மற்றபடி வந்து 99% வந்து வெரி குட் ஃபிலிம். படம் ஒன் டைம் வாட்ச். அஜித் ஃபேன்ஸோட அஜித் ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். படம் நல்லா இருக்கு, ஆசமாக இருக்குது. இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் வராத மாதிரி ஃபைவ் சீன்ஸ் அண்ட் சன் சீன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. சூப்பராக இருந்துச்சு, உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபும் நல்லா தான் இருக்குது, ஃபர்ஸ்ட் ஹாஃபும் நல்லா தான் இருக்குது. உண்மை பிடிச்ச சீனா எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆ நான் அப்படிலாம் இல்லை, எல்லாமே சூப்பராக இருக்குது. ஃபேக் ரிவ்யூஸ்னால தான் இப்படி ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். மற்றபடி சூப்பராக இருக்குது படம். படம் நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஆல்வேஸ் அஜித் சார் ரொம்ப கிரேஸ் பிடிக்கும். ஆமாம் அந்த மாதிரி சென்டிமெண்ட்டு அம்மா சென்டிமெண்ட் தான், யூஸ்வலாக உள்ள மாதிரி தான். ஸோ இதுக்கப்புறம் நான் மூவ் பண்ணுற யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே ஃபேமிலியை மைண்டில் வச்சுட்டு நல்லபடியாக ரன் பண்ணணும், அவ்வளோதான். படத்தில் பாட்டு பாடல்கள்லாம் நல்லா இருக்கு. ஆ நல்லா தான் இருக்குது, மியூசிக்லாம் நல்லா தான் இருக்குது. பரவாயில்ல ப்ரோ, ஒரு வாட்டி பார்க்கலாம். ஆனால் அவ்வளோதான். இல்லை ப்ரோ, ஃபுல்லாகவே தான் ப்ரோ, ரேஸ் மட்டும்தான் அதில். ஆனால் பார்க்கலாம் ப்ரோ, அஜித் ஃபேன்ஸ் சொல்லிட்டு பார்க்குறவங்க பார்ப்பாங்க, அவ்வளோதான். எப்படி எப்படி சொல்கிறது, மற்ற ஃபேன்ஸ் வந்து ஒரு வாட்டி பார்க்கலாம் அப்படி சொல்லுவாங்க. அஜித் ஃபேன்ஸ் அஜித்காக மட்டுமே பார்ப்பாங்க, அவ்வளோதான். ஆமாம் ப்ரோ ப்ரோ, சென்டிமெண்ட்டு அம்மா சென்டிமெண்ட் கொஞ்சம் அப்படியே சென்டிமெண்ட் வச்சு ஃபுல்லாக படம் எடுத்துருக்காங்க. மற்றபடி பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம் ப்ரோ. வில்லன் சூப்பராக பண்ணியிருந்தார் ப்ரோ, அவர் நல்லா இருந்தது. ஹீரோயினி வச்சு எதுவும் பண்ணல, ரொமான்ஸ் எதுவும் எதுவுமே வரல, சும்மா நார்மலாக ஒரு மூவி மாதிரி வச்சுருக்காங்க, அவ்வளோதான். சாங்ஸ் நல்லா இருந்துச்சு ப்ரோ. முன்னாடி சொன்ன மாதிரிலாம் இல்லை, ஃபஸ்ட்டு நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்துட்டு இருந்துச்சு, இப்போது ஓகே. படம் அவ்வளோ நல்லா தான் இருக்கு, ஆக்ஷன்லாம் வேற லெவலில் இருக்கு, மியூசிக் சொல்கிற அளவுக்கு அந்த அளவு இல்லை, நல்லா இருக்கு. ஆ சூப்பர், நல்லா இருந்துச்சு. அவரோட என்ட்ரி சீனே சூப்பர் தான். படம் உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. நாங்கள் எல்லாருமே தலையோட ஃபேன்ஸ் தான். ஸோ அதனால எங்களுக்கு இது ஸ்பெஷல் ட்ரீட் தான். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இருக்கு சென்டிமெண்ட் சீன்லாம் நிறையவே இருக்கு, செம்மையாக இருக்கு, செம்மையாக இருக்கு. ஸோ நல்ல பைக் டிரைவிங், பைக் ரைசருக்கெல்லாம் இது ஒரு நல்ல ட்ரீட்டு, கண்டிப்பாக பார்க்கலாம். மெசேஜ் என்னென்னா, வரை இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கான மெசேஜ் தான் இது. ஸோ படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, எல்லாத்தையும் நானே சொல்லிட்டேனே. எப்படி தேங்க்யூ, சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸ்டண்டிங்லாம் செம்மையாக இருக்குது, ஃபைட் சீன்லாம் சூப்பர், இல்லை அந்த அளவுக்குலாம் இல்லை, பட் நல்லா இருந்தது. பரவாயில்ல, நாட் பேட் நாட் குட். சென்டிமெண்ட்ஸ்லாம் அவ்வளோ இல்லை, ரைடர்ஸ் தான் ஃபுல்லாகவே, பைக் ரைடர்ஸ் தான். இல்லை இல்லை அந்த அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, காமெடியும் இல்லை. அஜித் ஃபேன்ஸ்லாம் அவங்க பார்ப்பாங்க, மற்றபடி ஒரு வாட்டி பார்க்கலாம். ஃபுல்லாகவே பைக் ரேஸ் தான் இருக்கும், சேசிங் தான், வேறு எதுவும் இல்லை. சென்டிமெண்ட் சீனே அம்மா சீன் தான் சென்டிமெண்ட்டாக இருந்துச்சு, அதை ஒரு வாட்டி பார்க்கலாம், அவ்வளோதான். அவ்வளோதான், ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் ஏதோ நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. தலை படத்துக்கு வேறு என்னென்ன வேணும், தலை தான் முக்கியம். நல்லா தான் இருந்துச்சு,
அஜிஷா நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. எங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மா சென்டிமெண்ட்லாம் சூப்பராக இருக்கு. இருந்தாலும் படம் நல்லா இருக்கு. ஃபஸ்ட் நாள்லேருந்து பார்த்துன்னு இருக்கிறேன். இப்போ வரையும் கணக்கே இல்லாமல் போயிடுச்சு. ஃபஸ்ட் நாள்லேருந்து இப்போ வரையும் பார்த்துட்டுருக்கேன். ரசனை இல்லாத உங்களுக்கு ஒன்றுமே சொல்லக்கூடாது பிரதர். அவ்வளோதான். நம்ம ரசித்து பார்த்தா நல்லா இருக்குது படம். ஆ மற்றவங்களாம் சொல்கிறதெல்லாம் இது பண்ணக்கூடாது. நம்ம போய் பார்த்தணும். அதே மாதிரி தலை படம் ரசித்து பார்த்தாலே போதும். சில பேருங்களாம் கடமைக்குன்னு வந்து பார்த்துட்டு போகிறாங்க. அதெல்லாம் இல்லை. நல்லா இருக்குது படம்.